மக்களை தேடி மருத்துவ மையம் மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்ட மருத்துவமனை மற்றும் மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளில் தொடங்கி வைக்கப்படும் என்று மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இந்த மையத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை திறந்து வைக்க உள்ளதாகவும், இந்த மையத்தில் 18 வயது நிரம்பியவர்களுக்கு இரத்த அழுத்தமும் 30 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு நீரிழிவு பரிசோதனையும் செய்யப்பட்டு அவர்களுக்கு மருத்துவ வசதி செய்யப்படுவதாக தெரிவித்தார். இதற்கு முன்பு இந்த திட்டம் கிராமங்கள் மற்றும் மலைவாழ் கிராமங்களில் செயல்படுத்தப்பட்டதன் மூலம் இதுவரை 947,284 பேர் பயனடைந்திருப்பதாக அமைச்சர் கூறினார். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலம் 1 கோடி பயனாளிகளை கண்டறிய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும், நாளை தொடங்கும் இந்த திட்டத்தின் மூலம் இலக்கு எட்டப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். சென்ற முறை கொரோனா தடுப்பூசி 2 சிறப்பு முகாம்கள் நடைபெற்றது போல 3வது சிறப்பு முகாம் வரும் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கும் என்றும், இதில் 20,000 முகாம்கள் அமைக்கப்பட்டு 15,00,000 தடுப்பூசிகள் போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். எம்ஆர்பி திட்டத்தின் கீழ் தற்காலிக பணி நியமனம் செய்யப்பட்டவர்கள் நிரந்தர பணி கோரி போராட்டம் நடத்தி வருவது பற்றி செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், கொரோனா காலத்தில் செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் இந்த திட்டத்தில் பணியாற்றினார்கள் என்றும், இதில் சிறப்பாக பணியாற்றிய மற்றும் கல்வி தகுதி அடிப்படையில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு 4,800 பேர் முன்னுரிமை அடிப்படையில் எடுப்பதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மீதமுள்ளவர்களை அந்தந்த சங்கங்கள் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கான தீர்வுகள் எட்டப்படும் என்றார். டெங்கு தொற்று வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு பருவமழை காலங்களில் கொசுக்கள் மூலம் பரவுவதாகவும், சென்ற ஆண்டு 2,410 பேர் பாதிக்கப்பட்டதாகவும், இந்த ஆண்டு கடந்த 9 மாதங்களில் 2,733 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், டெங்குவை கட்டுப்படுத்த லார்வா நிலையிலேயே கொசுக்களை அழிப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். இந்த வாரம் காது கேளாதோர் வாரமாக கடைபிடிக்கப்படுவதாகவும், இவர்களுக்கு அரசின் மூலம் காது கேட்கும் கருவி வழங்கப்படும் என்றும், இதற்கான சிறப்பு உபகரணங்கள் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, திருச்சி அரசு பொது மருத்துவமனை, கிருஷ்ணகிரி மாவட்ட மருத்துவமனை ஆகியவற்றிற்கு 75,00,000 ரூபாய் பெறுமான கருவிகளை முதலமைச்சர் வழங்கவிருப்பதாகவும் கூறினாா்.